எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் பேக் டு நேச்சர். நம்ம இன்னைக்கு முத வேலை மாட்டு சீம்பால்லேருந்து கடம்பால் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம இந்த கடம்பால் கேக் எப்படி செய்யறதுனா, முத வேலை சீம்பால் கூட ஒரு டம்ளர்னா சம அளவு இன்னொரு டம்ளர் நல்ல பாலும் சேர்ந்து கலந்தால் தான் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து கலத்துக்கலாம். நான் அந்த கிளிப்பிங் இதில் கொடுக்கல. அப்புறம் அதுக்கு நமக்கு தேவையான ஒரு சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரும் போட்டு ஒன்றா கலக்கிக்கலாம். என் பொண்ணு நான் சர்க்கரை கொஞ்சமாக கொடுத்து ஏலக்காய் பவுட்ரு பண்ண சொன்னேன், அவள் சர்க்கரையோடு ஏலக்காயும் போட்டு பவுட்ரு பண்ணிட்டான். ஓகே, இந்த சர்க்கரையும் போட்டு கலக்கிக்கலாம், தப்பு இல்லை. அது தேவையான அளவு நமக்கு இந்த பால், இதில் வந்து நான் 6 லிட்டர் பால் கிட்ட எடுத்திருக்கேன். 250 மில்லி லிட்டர் நல்ல பாலும் முதல் வேலை சீம் பால் 250 மில்லி லிட்டர், மொத்தம் ஒரு 6 லிட்டர் பால் இருக்கும் இதில். நான் ஒரு துறையமாக சொல்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையானதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் வெல்லம்லாம் போடக்கூடாது, ஏன்னா முதல் வேலை பாலுக்கு சர்க்கரை தான் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த சீம்பால், நல்ல பால், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த தண்ணிக்குள்ளே வச்சிடணும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த தண்ணி பொங்கி அதில் போகக்கூடாது. அப்புறம் இந்த இட்லி குண்டானில் இருக்க தண்ணி பொங்கி நம்ம கிண்ணத்தில் இந்த பாலில் வந்து மிக்ஸ் ஆகாத அளவுக்கு கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சிடணும். இது ஒரு 15 மினிட்ஸில் வெந்துடும், கேக் ஆகிடும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். அடுப்பு ஆனில் ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி கேக் ஆகிருக்குன்னு. ஓகே, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கேக் ஆகிட்டுருக்கும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, சூப்பராக வந்திருக்கு. இது என் பொண்ணு ஏலக்காய் சரியாக பவுடர் போடாமல் அப்படியே பண்ணதுனால அந்த ஏலக்காய் தூள்லாம், இது வந்து நோ ப்ராப்ளம். இது நான் வந்து கேக் மாதிரி அழகாக எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் வேணுன்னா ஏலக்காய் தூள் நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம கடம்பால் கேக் ரொம்ப அழகாக வந்திருக்கு, பீஸ் பீஸாக வெட்ட சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கடம்பால் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம முதல் வேலை சீம்பால் கூட நல்ல பாலும் கலந்து செஞ்சால் தான் அந்த மொப்பு வாசனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு இந்த முதல் வேலை சீம்பால் கிடச்சிட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.